ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பொங்கல் அப்படின்னாலே மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அதனால் வீடு ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு வேலை வந்து கிச்சன் க்ளீனிங் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் கிச்சன் க்ளீன் ஆனாலே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி கிச்சனில் இருக்கிற இந்த சம்படங்கள் எல்லாத்தையுமே வந்து முதல்ல விளக்க ஆரம்பித்தாச்சு மளிகை சாமானை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி அதை சாமான் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை உங்களுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடியே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து முதல்ல கிச்சனில் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் வந்து விளக்க ஆரம்பிச்சாச்சு இதை ஃபுல்லாக வந்து எனக்கு ஒன் டே ஆச்சு இந்த சம்படங்க அங்கே கிச்சனில் இருக்கிற எல்லா பாத்திரங்கள் கழுவுறதுக்கு அதுக்கப்புறமா டைல்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லுமே வந்து அப்படியே காய வச்சு எடுத்து வச்சாச்சு கிச்சனில் எல்லா திங்ஸும் பக்கெட்ஸு அப்புறம் நம்ம அரிசி போடுற ட்ரம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து க்ளீனாக எல்லாம் கழுவினதுக்கு கழுவினதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அந்த நைட் ஃபுல்லுமே வந்து அப்படியே ஓவர் நைட் காயிட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அப்படியே விட்டாச்சு எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லுமே வந்து ஒற்றையெல்லாம் அடித்து விட்டாச்சு எல்லா ரூம்ஸுமே வந்து எல்லாத்தையும் அடித்து முடிச்சுட்டேன் அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் வேலை இதெல்லாம் பண்ணி அப்புறமா கிச்சனில் இருக்கிற டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் ஒவ்வொரு டஸ்ட் பண்ணியாச்சு வீடு ஃபுல்லும் டஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இந்த டைல்ஸ் ஃபுல்லுத்தையுமே வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ஒரு பெட் கிளாத் வச்சு நல்லா எல்லா டைல்ஸையுமே வந்து தொடைச்சி எடுத்தாச்சு தொடைச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது இப்போ வந்து நம்ம ஷெல்ஃபில் வந்து ஒரு லைனர் போட்டிருக்கேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லைனர் போட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா சம்பளத்துலேயும் வந்து சாமானங்கள் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நான் வந்து நீட்டாக வந்து அடுக்கி வச்சாச்சு இந்த கிச்சன் செட் ஆனாலே வந்து நம்மளோட க்ளீனிங் வேலையில் பாதி வேலை நமக்கு முடிஞ்ச மாதிரி ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு செல்ஃபுமே வந்து இருக்கிற எல்லா சம்பளத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் அல்மோஸ்ட் வந்து கிச்சன் வேலை எல்லாமே எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள் கவர்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைனிங் டேபிள்லேயும் எல்லா திங்ஸையும் வந்து நான் செட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதில் இருந்த ச அந்த உப்பு ஜாடி எல்லாத்தையுமே வந்து எல்லாமே கழுவி ஆச்சு எல்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறமா டைனிங் டேபிளில் வைக்க வேண்டிய எல்லா திங்ஸையும் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா கையோட வந்து வீட்டையும் நான் நல்லா நீட்டாக வந்து மாப் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் வந்து எல்லா க்ளீனிங்குமே நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு செகண்ட் டேயில் வந்து ஃபுல் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன் இது பார்த்திங்கன்னா சங்கராந்தி அன்னைக்கு அன்னத்தன்னைக்கு வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கிளம்பிட்டோம் அன்றைக்கி வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா சங்கராந்தி சாமி கும்பிடுவோம் நம்ம சமையல் செஞ்சு படப்பு போட்டு சாமி கும்பிடுறது நானும் ஹஸ்பண்டும் வந்து மார்க்கெட் கிளம்பியாச்சு அன்றைக்கி தேவையான பொங்கலுக்கு என்னென்ன நமக்கு காய்கறி வேணுமோ அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் போல் கிளம்பியிருந்தோம் மார்க்கெட் வந்து இப்போ ரீச் பண்ணிட்டோம் பெங்களூரில் இங்கே மடிவாள மார்க்கெட்டு அதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குது அதனால் வந்து அங்கே தான் போயிருந்தேன் இல்லாட்டி எப்பவுமே நான் தான் போவேன் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா மடிவாளா மார்க்கெட் போயிருந்தோம் பானையெல்லாம் வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பூதா வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா பாக்கு பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெத்தலை பாக்கெல்லாம் வாங்கி முடித்ததுக்கப்புறமா வாழைப்பழம் வாங்கினேன் அடுத்து பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே போயாச்சு ஃபஸ்ட்டு மொச்சை இருந்துச்சு மொச்சை தான் வாங்கினேன் மே பொங்கலுக்கு மெயின் வந்து மொச்சையும் கத்திரிக்காய் போட்டு குழம்பு தானே வைப்பாங்க அதனால் மொச்சை கருகாப்பிள் மலத்தில் தேவையான நாட்டு காய்கறிகள் அரசாணிக்காய் அந்த மாதிரி என்னென்ன காய்கறிகள் தேவைப்படுதோ எல்லாமே வாங்கியாச்சு கிட்டத்தட்ட மார்க்கெட்லேயே வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்டே ஆயிடுச்சு எல்லா திங்ஸும் வாங்கி முடியறதுக்கு தக்காளியும் நமக்கு நல்லா நாட்டு தக்காளி கிடச்சது அன்னைக்கி அதையும் வாங்கி வச்சுட்டோம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வாங்கியாச்சு மஞ்சள் கொத்து அதுக்கப்புறமா கரும்பு அந்த மாதிரி பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வாங்கி முடிச்சிட்டோம் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கரும்பு மட்டும் ஃபைனலாக வந்து எடுத்து உள்ளே வச்சோம் ஏன்னா அது முதலே வச்சிட்டோம் அப்படின்னா வண்டியில் அது சரியாக வைக்க முடியாது அதனால் கடைசியாக வந்து கரும்பு மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஹஸ்பண்ட் உள்ளே இருந்தாங்க அதையும் வச்சுட்டு அவ்வளோதான் நமக்கு வந்து பொங்கல் பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருள் எல்லா பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கு திருநீர் அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் முன்னூற்றி நாள் ஈவினிங்கே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்புறம் அடுத்த நாள் காலையில் பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து காய்கறியெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் அதுக்கும் வந்து எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டோம் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நைட்டே வந்து கோலமெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் காலையில் ஒரு நாலு மணிக்கே வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் வந்து நைட்டே வந்து எல்லாம் போட்டு முடித்தாச்சு இது வந்து பொங்கல் அன்றைக்கி காலையில் காலையில் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து விநாயகர் பொங்கல் தான் ஊற்றி வச்சுருக்கேன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மணப்பொங்கல் இருக்குது மணப்பொங்கல் அப்படின்னா ரெண்டு பொங்கல் வைப்போம் அது வந்து வாசலில் வச்சு வைப்போம் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு ஒரு பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மணப்பொங்கல் வைக்கணும் அதனால் ஒரு நாலு மணி போல் விநாயகர் பொங்கல் வந்து ஊற்றி வச்சாச்சு பொங்கல் நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து அடுத்து வந்து மணப்பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணணும் பொங்கல் வந்து இப்போ வர்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பொங்கல் சூப்பராக வந்து பொங்கி வந்துருச்சு இதை வந்து நான் வந்து சக்கரை பொங்கலாக வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு விநாயகருக்கு அவர் தான் வந்து முழு முதற் கடவுள் அதனால முதல்ல விநாயகருக்கு ஒரு பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மணப்பொங்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு மனப்பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நாங்கள் வந்து கலசமெல்லாம் வச்சுட்டு ரெண்டு சைடு குத்து விளக்கு வச்சுருக்கிறோம் அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த எல்லா காய்கறிகளையும் வந்து பச்சையாகவே காய்கறிகள் எல்லாத்தையும் வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு தான் வந்து நாங்கள் வந்து பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுறது விளக்கேற்றிருக்கேன் காய்கறி எல்லாமே எடுத்து வச்சாச்சு பாருங்கள் விலைக்கேத்தி ஊதுபத்தி காமிச்சு நம்ம வந்து பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொங்கல் வச்சதுக்கப்புறமா வந்து திருப்பியும் வந்து கற்பூரமெல்லாம் காட்டி அதுக்கப்புறமா சாமி கும்பிடணும் இப்போ வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு இப்போ பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகணும் பாருங்கள் கலசம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறமா அதுக்கிட்ட படியில் வந்து அரிசி அந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து அதாவது வந்து பச்சை காய்கறிகள் அதாவது நாட்டு காய்கறிகளெல்லாம் வச்சு அதுக்கப்புறமா தேங்காய் வந்து உடச்சி வச்சுட்டு இப்போ போயிட்டு நம்ம வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் மாமியார் தான் வந்து பொங் தேங்காய் உடச்சி வச்சுருந்தாங்க தேங்காய் சூப்பராக உடைஞ்சிருந்துச்சு ஊதுபத்தி மட்டும் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு பொங்கல் ஊற்றி வைக்க வேண்டியது தான் இப்போ வந்து வாசலில் வந்து நம்ம வந்து ரெண்டு பொங்கல் மணப்பொங்கல் அப்படின்னாலே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்காக வைக்கிறது ரெண்டு பொங்கல் வந்து வைக்கணும் பொங்கலுக்கு தேவையான அரிசி அரிசியை வந்து அந்த கழிஞ்சி அந்த தண்ணியில் தான் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்க போகிறோம் நாங்கள் வந்து இதில் பால் அந்த மாதிரிலாம் ஊற்ற மாட்டோம் வெறும் அரிசி கழிஞ்ச தண்ணி மட்டும்தான் ஊற்றி வைக்கிறது இப்போ ரெண்டு பொங்கலுக்கு அது அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி வந்து எடுத்து வச்சுருந்தோம் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அந்த அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பொங்கல் பாத்திரத்தில் வந்து ஊற்றிக்க போகிறோம் இப்போ வந்து பொங்கலுக்கு தேவையான அந்த தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சாச்சு பெரிய பொங்கலில் வந்து முதல்ல ஊற்றியிருக்கேன் அதுக்கப்புறமா சின்ன பொங்கலுக்கும் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பொங்கல்லையுமே வந்து ஊற்றி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு கற்பூரம் வச்சுருக்கேன் கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம விறகெல்லாம் வைக்கணும் ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே பாருங்கள் கொஞ்சம் இருட்டாக தான் தெரியுது இப்போ பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ பொங்கல் வந்து இப்போ விறகுலாம் வச்சுட்டு இருக்கேன் நல்லா வந்து அடுப்பு எரிஞ்சிகிட்டு இருக்குது விறகு நல்லா காஞ்சு இருந்துச்சு அடுப்பு நல்லா சூப்பராக எரிஞ்சிது அடுப்பு நல்லா எரிஞ்சிகிட்டு இருக்குது பாருங்கள் பொங்கல் வந்து நமக்கு வர்றதுக்கு வந்து ஆயிடுச்சு பொங்கல் நல்லா பொங்கி வர மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ நல்லா நொறக்கட்டி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் பொங்கலில் வந்து நாங்கள் வந்து வெறும் அரிசி தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன் பாலெல்லாம் எதுவும் ஊற்றலை இப்போ இந்த பொங்கல் வர்றதுக்கு வந்து ரெடியாக இருக்குது அல்மோஸ்ட் பொங்கல் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு பொங்கி வந்துருச்சு கிழக்கு திசையில் வந்து பொங்கல் பொங்குச்சு ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு அவ்வளோ சூப்பராக வந்து இன்றைக்கி பொங்கல் வந்துருந்துச்சு பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டாச்சு அடுத்து இந்த பொங்கலும் வந்து இப்போ வர்றதுக்கு வந்து ரெடியாக இருக்குது அடுத்து வந்து பெரிய பொங்கலும் வந்து இப்போ வரப்போகுது எவ்வளோ பொறுமையாக வருதுன்னு பாருங்கள் அப்படியே சூப்பராக நமக்கு வந்து கட்டி நிற்கிது இதுவும் பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை பார்த்து தான் வந்து நல்லா பொங்கி வந்துச்சு பாருங்கள் கிழக்கு திசையில் சூப்பராக வந்து இந்த பொங்கலும் வந்தாச்சு பொங்கலுக்கு வந்து அரிசி போட்டு சூப்பராக வந்து மன நிறைவாக இருந்துச்சு இன்றைக்கி பொங்கல் வச்சுருந்தது எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விநாயகர் பொங்கல் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து திராட்சா முந்திரியெல்லாம் வந்து உள்ளே போட்டாச்சு பொங்கல் சக்கரை பொங்கலும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா எல்லா பொங்கலையும் வந்து கொண்டு வந்து நம்ம காய்கறியெல்லாம் வச்சு கலசம் வச்சுருந்தோம் இல்லையா அங்கே வச்சு அதுக்கப்புறமா சாம்பிராணியெல்லாம் காமிச்சு கற்பூரம் எல்லாம் காமிச்சு சூப்பராக வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு மார்னிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் நல்லபடியாக வந்து இந்த மாதிரி பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் ஆஃப்டர்நூன் வந்து இந்த காய்கறிகளெல்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம் தான் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து நம்ம வீட்டில் சூப்பராக நடந்துச்சு ஓப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்